இன்னைக்கு நாம பார்க்க போறது டிவி சீரிஸோட நாலாவது எபிசோட் இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல போன பாட்டுல பார்த்த மாதிரியே அந்த ராணுவத்தை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோவையும் அந்த கற்பனையும் பிடிச்சு அரஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க கைல கட்டு போட்டுருக்காங்க கண்ணா மூடி இருக்காங்க குதிரை மேல அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது தர தர இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது போது சுத்தி திடீர்னு வந்து ஒரு தாக்குதல் அந்த தாக்குதல சமாளிக்க முடியாம நிறைய பேர் அங்க செத்து போறாங்க அவங்களும் கண்ட மணிக்க காட்டுக்குள்ள சுட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா எங்க இருந்து யாரு சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியலங்க அதே சமயம் கருப்பன் கண்ணை கண்ண திறந்துட்டு என்ன நடக்குதுன்னு அப்போ ரெண்டு ரெண்டு பேர் வந்து அந்த கொள்றாங்க ஒருத்தி அடிச்சு பக்கத்துல வரா நம்ம ஹீரோட அப்படின்னு பார்த்தா கண்ணுல கட்டி இருந்த அந்த கட்டை ஊத்து விடுறது வேற யாரும் இல்ல மார்க்கெட்ல வச்சு அந்த பொண்ணை பார்த்தா இல்லையா ஒரு பொண்ணு வந்து நல்லபடியா பேசினா இல்லையா அவளேதாங்க இந்த எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் குழந்தைங்க காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குங்க அதுகளெல்லாம் எல்லாம் நேசிக்க கூடிய ஒரு குட்டம் அவங்க வந்து நம்ம கருப்பனை டார்ச்சர் பண்ற

அதுவும் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிற ஒரு குழந்தைய இந்த குழந்தைக்காக சில சாக்ரிஃபைஸ் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் குறைஞ்சு வரதுல ஒன்னும் தப்பு இல்லையங்கிறாங்க டீம் லீடர் அந்த கூட்டத்தோட பாஸ் அதே சமயம் இந்த பக்கத்துல அந்த ஜூக்குள்ள இருக்காங்க இல்லையா அந்த அம்மா ஒரு பன்னி மூஞ்சி பொண்ண வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி ரேடியோ செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு யாராவது ரேடியோல ஏதாவது ஒரு பிரிக்வன்சில பேசிட்டு இருக்காங்கன்னா அதை இவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா எப்பவுமே திரும்ப பதில் கொடுக்கவே மாட்டாங்க ஒன்லி ஒட்டு கேட்கறது மட்டும்தான் செய்வாங்க எக்காரணத்தை கொண்டும் கூடாது ஒருவேளை நம்ம பேசிட்டோம்னா நாம இருக்கிற இடத்தை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி வா ஷாப்பிங் போலாம் அப்படின்னு

பிளான் அப்படிங்கிற வார்த்தைக்கு வார்த்தை கருப்பை எனக்கு வேணும் கருப்பை இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த கருப்பை நீ நம்பாத ஒரு காலத்துல அந்த கருப்பை ஒன்ன மாதிரியான ஹைபிரிட் குழந்தைகளை கொலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த இயக்கத்துல இருந்தவன் அந்த ராணுவத்துல இவனும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் அவனை நம்பாதங்கிறாங்க அப்படியே அங்க சீன கட் பண்ணா நம்ம டாக்டர் சிங் இருக்கார்ல அவரை பார்க்கவே இல்ல அவரே ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம் அவர் தூங்கிட்டு இருக்கும் போது கூட ஹைபிரிட் குழந்தைகளோட மூலையை குடையறதுல அவருக்கு விருப்பம் இல்ல அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் அவர் கனவுல வந்து வந்து போக பயந்து போய் முடிக்கிறார் அப்புறம் அவன் பொண்டாட்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் எனக்கான மருந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க மருந்து இல்ல ஆனா நீங்களே உருவாக்க முடியுமா முடியுமே அந்த டைரிய படிச்சீங்கன்னா உங்களால எல்லாத்தையும் உருவாக்க முடியுமே அப்படின்னு பொண்டாட்டி கேக்குறேன் ஆமா முடியும் ஆனா உயிரோட இருக்கிற ஒரு ஹைபிரிட் குழந்தையோட மூளைய குடஞ்சு என்னால இந்த மருந்த உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது பொண்டாட்டி பாசத்தோட கைய கையப்பிடிப்பா சுண்டு விரல் நடுங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ள எனக்கு மருந்து வேணும் இல்லன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு அவன் சொல்றான் வேற வழி இல்ல உங்க பொண்டாட்டி உசுர காப்பாத்துறதுக்கு ஒரு குழந்தையோட உசுர பலி எடுக்கிறதா இருந்தா கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இவனும் சரி நாளைக்கு நான் ஹாஸ்பிடல் பக்கம் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் அந்த குண்டமாங்க வந்து வகிக்கிறேன் டாக்டர் சிங்கோட வீட்டுக்கு வெளியில ஒரு கலர் பூ வந்து பூத்துரு கொடுத்திருக்கும் இந்த பூ எங்க பூக்குதோ அந்த ஏரியால சுத்தி அந்த வைரஸ் வியாதி பரவிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் அந்த குண்டமா வந்து இந்த செடியை அழிச்சிருன்னு சொல்ல அவன் சானிடைசர் அடிச்சு அடிச்சு விடுறான் சோ இன்னைக்கும் நாளைக்கா கருவி போயிடும் அப்புறம் எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிடுறாங்க குதிரை ஏரி தான் அவன் வேலை பாக்குற அந்த ஹாஸ்பிடலுக்கு போறான் வேக அவனோட ஆபீஸ் ரூமுக்கு போவான் ஒரு லாக் இருக்கும் நம்பர் லாக் தான் நம்பர் போட்டு அதை ஓபன் பண்றான் அந்த டைரிக்கு பக்கத்திலேயே ஒரு பொட்டி இருக்கும் அந்த பொட்டியை ஓபன் பண்ணா ஒரு துப்பாக்கி அதோட தோட்டாக்கள் இருக்கும் இது யாரையும் சொல்றதுக்காக இல்ல எனக்கு தேவை இருக்கு யாராவது வந்து என்ன பாருங்கன்னு சிக்னல் கொடுக்குற ஒரு கண்ணு அதுல அந்த புல்லட்டை போட்டு வானத்துல பார்த்து நோக்கி சொல்றாங்க சோ சிக்னல் கொடுத்துட்டா இந்த சிக்னலை பார்த்து யாரு இவனை தேடி வர போறாங்கன்னு தெரியல பொறுத்து தான் பாக்கணும் திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பூ கறி போய் கிடக்கும் உள்ள போய் பார்த்தா குண்டமா வந்து உட்காந்துருக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த ஏரியால இருக்கிற எல்லா பேருக்குமே நாம அந்த வைரஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்துறோம் அப்பதான் யாருக்கு வைரஸ் இருக்கு இல்லன்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் வைரஸ் இருக்கிறவங்கள நாம எரிச்சு கொன்னுறணும் இல்லனா நம்ம ஊசுருக்கு ஆபத்துன்னு பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா பேருக்குமே டெஸ்ட் பண்றா இருந்தா போதுமான அளவு டெஸ்ட் கிட் நம்ம கிட்ட இல்ல அதனால சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் நாம டெஸ்ட் எடுக்க முடியும்னு நம்ம டாக்டர் சிங் சொல்ல நான் இந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் பேசி ஒரு நல்ல

சந்தங்க வரும்போது அவங்களையும் திரும்ப கொன்னவரு அதனால அவரை விட்டுருங்கன்னு கெஞ்சிடா ஆனா சுத்தி இருக்கிற அந்த கூட்டம் விட இந்த கருப்பனை கொன்னே ஆகணும் கங்கனை கட்டி நிக்கிறாங்க இவனு எவ்வளவோ சொல்லி பாக்குறான் பட் வேற வழி இல்ல ஏன்னா கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே கொன்னே ஆகணும்னு கேட்கும்போது இவளால என்ன பண்ண முடியும் இருந்தாலும் அவன கொல்றதுக்காக எல்லா செட்டப்பும் ரெடியா இருக்கும் ஒரு கன்டெய்னர்குள்ள இருந்து ஒருதோ ஒருமுறை சத்தம் இருக்குங்க ஏதோ ஒரு கொடூரமான விலங்கு அந்த கன்டைனர் குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விலங்கு வச்சுதான் கருப்பனை கொல்ல பாக்குறாங்க அப்போ நான் தான் உங்க கூட்டத்தோட தலைவி பாஸ்லேடி நான் சொல்றத கேளுங்க இந்த பையனுக்காக இந்த பையனை நல்லபடியா பாத்துகிட்டு இருந்தா அந்த கருப்பனை நம்ம விடணும்

மறுபடியும் அந்த குண்டமா டாக்டர் சிங்கோட வீட்டுக்குள்ள போற அவங்க கிட்ட எல்லாரையும் நம்ம டெஸ்ட் எடுக்கணும் வைக்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது போது ஹீரோயினோட சுண்டு வரல் பாத்துறாங்க அப்படியே தெரிச்சு வெளியே ஓடி வருவா சிங்க எவ்வளவோ கால்ல விழுந்து கெஞ்சிடாரு எதுவும் சொல்லிடாதீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அவளோட வியாதி யாருக்கும் பரவாது அவளுக்கு நாங்க ஒரு ஆன்டி மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மருந்து கிட்டத்தட்ட எட்டு பத்து வருஷமா அவ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ மூலமா பரவாது அப்படின்னு சொன்னா இல்ல நீ போய் சொல்ற நம்ப மாட்டேன் உன் பொண்டாட்டியை எரிக்கணும் உன் வீட்டை எரிக்கணும் அப்படின்னு பேசிட்டு ஓடி பாப்பா அதே சமயம் நம்ம ஹீரோ வளர்க்கிற அந்த குதிரை பக்கத்துல போய் நிக்கும் போது குதிரை பட்டா சாதாரண ஒரு எத்து எத்தும் அப்படியே கீழே விழுந்து அந்த செகண்ட்லயே செத்து போது குண்டு கொண்டாட்டியும் நல்லதா போச்சு நம்ம குடும்பத்துக்காக நம்ம நல்லதுக்காக இவ செத்ததை யாருக்கும் கூடாது பாடியை தூக்குங்கன்னு பாடியை தூக்கிறாங்க எங்க கொண்டு போறாங்கன்னு பாருங்க அந்த பாடிய அவங்களோட வீட்டுக்குள்ளேயே தூக்கிட்டு போறாங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஒளி வைக்கிறாங்களா இல்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒளி வைக்கிறாங்கன்னு தெரியல ஆனா சம்ஹவ் பாடியை ஒளி வச்சிருக்காங்க எப்ப வேணாலும் அந்த பாடியை மித்த ஆட்கள் பார்த்தாங்கன்னா பிரச்சனை பெருசாகும் இவங்க மாட்டிப்பாங்க என்ன நடக்குதுன்னு நாளை வர பொறுத்து வந்து பார்ப்போம் தேங்க்யூ